ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கலாம். சூப்பர் குட்டீஸ், லாஸ்ட் வீக் நம்ம ப்ரோக்ராம்ல அநேக விஷயங்கள் அக்கா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களே, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? சூப்பர் குட்டீஸ், அதே போல இந்த வாரமும் நம்ம ப்ரோக்ராம்ல அநேக காரியங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. அப்ப நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே குட்டி, ஸ்டார்டிங் எப்பவுமே நம்ம காடை இன்வைட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ காடை இன்வைட் பண்ணி ஸ்டார்டிங் ப்ரேட் பண்றதுக்காக நம்ம நகமி அக்கா வரப்போறாங்க. இப்போ எல்லா குட்டி பிள்ளைங்களும் என்ன பண்ணுங்க, முட்டி போட்டு கண்ணை மூடி கையை குப்பி நம்ம இப்போ ஜோம் பண்ண போகிறோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இந்த வேலையில் கூட ஆண்டவரே மனம் விட்டிருந்தல் நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இந்த நாளில் ஆண்டவரே அந்த நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாக எங்களுக்கு மாட்டி தர முடியாது ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆண்டவரே இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரோட நீங்கள் பேச முடியாது ஜெபிக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் தொடப்பட முடியாது ஜெபிக்கிறோம். அதன் நிமித்தம் அந்த பிள்ளைகள் அநேக காரியங்களே கற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இந்த ப்ரோக்ராமை ஆசீர்வாதியுங்க. அதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் அந்த பிள்ளைகள் கவனித்து கேட்க, அதன்படி நடக்க அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், ஸ்டார்டிங் ப்ரேட் சூப்பராக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்ஷன் சாங் தான் குட்டீஸ் பார்க்க போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நம்ம டான்ஸ் பண்ணலாமா? தெரிந்து கொண்ட முசே முசே நான்.
எல்லாம் சூப்பர் ஆக்ஷன் சாங் பண்ணீங்க, சூப்பர். நெக்ஸ்ட் நாம ஆலோசனை நேரம் தான் குட்டீஸ் பார்க்க போதும். அந்த ஆலோசனை நேரத்தில் அக்கா உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க, அநேக காரியங்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ கவனமா கேளுங்க, நாம அதன்படி நடக்கணும். ஓகேவா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் பிரைஸ் லாட். ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம ஆலோசனை நேரம் பார்க்க போகிறோம், சரியா? நம்ம ரெயின்போ கிட்ஸில் ஒரு ஒரு வாரம் நம்ம ஒன்று ஒன்று பார்க்குறோம்ல, அது மாதிரி இன்றைக்கி ஆலோசனை நேரம். ஆலோசனை நேரத்தில் ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறேன்னா, அக்கா நீங்கள் எல்லோரும் இப்போ திடீர்னு நம்மளுக்கு வந்து காது வலி வருது, கண்ணில் எதனா பிரச்சனை வருதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், டாக்டர்கிட்ட போகிறோம்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இஎன்டி டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகலாம் அப்படின்னு வீட்டில் எல்லாரும் பேசுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இன்றைக்கி அக்காவும் உங்களுக்கு ஒரு இஎன்டி மூணு சொல்லி கொடுக்க போகிறேன், சரியா? இ ஃபார் ஐஸ், என் ஃபார் நோஸ், டி ஃபார் டங், சரியா? சரி, உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளோட, நீங்கள் எல்லோரும் ஸ்கூல் படிக்கிற பசங்க, மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்களா, சென்ஸ் ஆஃப் ஆர்கன் ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க. என்னென்ன சொல்லிக் கொடுப்பாங்க, கண், மூக்கு, காது, நாக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின், இது எல்லாமே சென்ஸ் ஆஃப் ஆர்கன். ஆனால் இதுக்கு ஆக்சுவலாக பைபிள்லேயும் இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த சென்ஸ் ஆஃப் ஆர்கனை நம்ம பாதுகாத்துக்கிட்டால் தான் நம்ம ஏசப்பாக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைங்களாக இருக்க முடியும். இல்லாட்டி என் கண் என்ன வேணால் பார்க்கும், என் காது என்ன வேணால் கேட்கும், என் வாய் என்ன வேணால் பேசும், இப்படிலாம் இருந்தால் நம்ம ஏசப்பாக்கு பிடிச்ச பிள்ளைங்களாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாதுல்ல. அதனால தான் அக்கா இன்றைக்கான ஆலோசனை நேரத்தில் உங்களுக்கு இந்த சென்ஸ் ஆஃப் ஆர்கனை பற்றி சொல்லி கொடுக்க போகிறேன், சரியா? ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட கண். கண் ரொம்ப முக்கியம் இல்லை? இப்போ கண் இருக்கும் தானே நம்ம எல்லாருமே எல்லாத்தையுமே பார்க்குறோம், கண் இல்லைனா பார்க்க முடியுமா? அதான் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, மத்தேயு 6:22 என்ன போட்டிருக்குன்னா, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சரி, நீங்கள் இப்போ வீட்டில் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள், ஓகேவா? சரியா, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஏன்னா நம்மளோட கண் தான் நம்மளோட ஹோல் பாடிக்கே லைட்டாக இருக்குது, சரியா? இப்போ நம்மளுக்கு கண் தெரியலன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுல்ல. ஏன்னா கண் தெரிஞ்சால் தானே நம்ம உலகத்தை ஃபுல்லாக பார்க்க முடியும், இல்லாட்டி பார்க்கவே முடியாது. ஒரு நிமிஷம் எல்லாரும் யோசித்து பாரு, எல்லாரும் அப்படியே கண்ணை மூடிப்பார், கண்ணை மூடி பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே இருட்டாக இருக்கும்ல, ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது. எல்லாரும் பண்ணி பார்க்கலாமா, ஒரு முறை கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணி பார்க்கலாமா, எப்படி இருக்கும், அப்படியே இருட்டாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் எல்லாரும் யோசித்து பாரு, கண் தெரியாதவங்கலாம் எவ்வளோ பாவம் இல்லை, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இருட்டாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஏசப்பா நல்லா அழகான ரெண்டு கண் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கண்ணை வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக செல்லை பார்க்குறோம், அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் வேறு, இதில் ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறோம், செல் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். ஆனால் இந்த பைபிளை பார்க்குறோமா? நிறைய குட்டீஸ் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் ஆன்லைன் கிளாஸ் வந்ததுலேருந்து ரொம்ப சோம்பேறி தானமா ஆயிட்டீங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கூட நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ணுறது இல்லை, அப்படியே போய் அட்டன் பண்ணுறது, என்ன பண்ணுறோம், ரொம்ப லேசியாகிட்டோம். ஆனால் என்ன பண்ணணும், ஏசப்பா நம்மளுக்கு அழகான கண் கொடுத்துருக்காருல, இப்போ நம்ம என்ன பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சோடனே நம்மளோட பைபிளை வாசிக்கிறதுக்கு நம்ம முதலாவது இந்த கண்ணை யூஸ் பண்ணணும். அதேமாதிரி இந்த கண்ணை வச்சு தேவையில்லாததெல்லாம் பார்க்கக்கூடாது, சரியா? நம்ம சினிமா பார்த்தா ஏசப்பாவுக்கு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. அது மாதிரி இந்த கண் வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்க அழகான கண்ணை வச்சு நம்ம பாவம் செய்யக்கூடாது, ஓகேவா? சரி, இனிமேல் நீங்கள் எல்லோரும் உங்கள் கண்ணை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும், ஏசப்பாவுக்கு பிடிச்ச ஆர்கனாக நீங்கள் அதை பார்த்துக்கணும். சரி, செகண்ட் திங் என்ன பார்க்க போகிறோன்னா, நோஸ். எல்லோரும் கொஞ்சம் அப்படியே கை வச்சு பாருங்கள், உங்களோட மூக்கு இருக்கான்னு சொல்லி எல்லோரும் பாருங்கள், உங்கள் முகத்தில் மூக்கு இருக்கான்னு சொல்லி பாரு, தொட்டு பாரு, எல்லாருக்கும் இருக்குல்ல. சரி, இதை வச்சு அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்க போகிறேன், என்ன தெரியுமா? எல்லோரும் அப்படியே நம்மளோட நோஸோட இந்த பக்கம், இப்போது இது என்ன சைடு, ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி உள்ளே இழுத்து பாருங்களேன், மூச்சு என்ன பண்ண, இப்படி இழுக்கிறோமா? அப்போ நம்ம என்ன தருமா சொல்கிறோம், ஏ, அப்புறம் அந்த மூச்சு அப்படியே வெளியிட்டு பாருங்கள், சூன் அழகாக. அப்போது நம்மளோட ஒவ்வொரு ப்ரீத்திங்லேயும் நம்ம யாரை இது பண்ணுறோம், ஏசப்பாவை தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம், ஏ சு. அப்போது நம்மளோட இந்த ப்ரீத் நமக்கு யார் கொடுத்தா,
ஏசப்பா கொடுத்த பிரீத். எதுக்கு தெரியுமா ஏசப்பா நம்மளுக்கு இந்த மூச்சு கொடுத்தாங்க? சரி, ஏற்கனவே நம்ம ரெயின்போ பிட்ல ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வெற்றியக்கா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ஏசப்பா வந்து மனுஷனை எப்படி உருவாக்குனாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களே, வெற்றியக்கா எப்படி உருவாக்குனாங்க? ஏசப்பா மனுஷனை மண்ணு மூலியமா உருவாக்கி அதை என்ன பண்ணாங்க, அவனோட நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதுனாங்க. ஏசப்பா அவரோட சுவாசத்தை மனுஷனுக்கு கொடுத்தாரு. அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ப்ரீத் பண்ணுறோம், உயிரோடு இருக்கோம். அப்போ நம்மளோட சுவாசம் யார் கொடுத்தது? ஏசப்பா கொடுத்தது. அதே மாதிரி வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் இருக்குன்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அப்படின்னா ஏசப்பா நம்மளை எதுக்காக படித்தாங்க? ஆண்டவரை துதிக்கிறதுக்காக படித்தாங்க. அதே மாதிரி சங்கீதம் 156 வசனம், இதில் நிறைய உங்களுக்கு இந்த வசனம் தெரிஞ்சிருக்கோம்ல, நிறைய உங்கள் சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தெரியாத பிள்ளைங்க இப்போ தெரிஞ்சுக்குங்க. சங்கீதம் 156 என்ன சொல்லியிருக்காங்க? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. அப்படின்னா சுவாசமுள்ள யாவும் கத்திரி தோப்பை எது என்ன, நம்மளை மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ண, மூச்சு இருக்குல்ல, அப்போ மூச்சு இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணணும், ஆண்டவரை துதிக்கணும். அதுக்காக தான் ஏசப்பா நம்மளை படைச்சிருக்காங்க. சரியா குட்டீஸ், இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், ஏதோ மூக்குன்னு ஒன்று இருக்குது, அது வழியாக நம்ம படுக்கோம் அப்படி ப்ரீத் விடுறோம் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. சரியா, நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாவை துதிக்கணும். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, சுவாசமுள்ளையாவும் கர்த்தரை துதிப்பதாக. இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஏசப்பாவை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். துதிக்கலைன்னா பைபிளில் இன்னொரு வசனம் இருக்குது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள்னு பைபிளில் இருக்குது. அப்போது செத்து போனவங்க தான் ஏசப்பாவை துதிக்க முடியாது. நம்மலாம் உயிரோடு இருக்கோம்ல, அப்போல்லாம் என்ன பண்ணணும், ஏசப்பாவை நம்ம துதிக்கணும். சரியா? சரி, ரெண்டு விஷயம் இப்போ முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஐஸ் பற்றி சொன்னேன், நெக்ஸ்ட்டு நோஸ் பற்றி சொன்னேன். அக்கா உங்களுக்கு தேர்ட் இப்போ நாக்கு பற்றி சொல்ல போகிறேன், நம்மளோட டங். சரியா, இஎன்டி மூணு சொன்னேன் இல்லையா. அப்புறம் இன்னும் என்ன இருக்குது, இயர்ஸ் இருக்குது, ஸ்கின் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டங் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் ஒரு மேட்ச் பாக்ஸ் பார்த்துருக்கீங்களா? மேட்ச் பாக்ஸ்னால் என்ன, வத்திப்பெட்டி. வத்திப்பெட்டியில் எவ்வளோண்டு குச்சி இருக்கும், இவ்வளோதான் இருக்கும்ல, அந்த குச்சி பார்க்குறதுக்கு இவ்வளோதான் இருக்கும். அதில் முனையில் தான் குட்டியோன்னு மருந்து இருக்கும், அவ்வளோதான். அந்த மேட்ச் பாக்ஸில் சைடில் வந்து மருந்து வச்சு நம்ம இப்படி என்ன பண்ணுவோம், கிழிப்போம். சரியா, இப்போது அந்த மேட்ச் பாக்ஸ் வந்து ரொம்ப குட்டியுண்டு தான், அந்த குச்சியும் ரொம்ப ரொம்ப குட்டியுண்டு தான், ஆனால் அதில் நீ கொளுத்தி போட்டனா என்ன பண்ண முடியும், ஒரு காட்டையே உன்னால் கொளுத்த முடியும். சரியா, உன்னால் இல்லை, யார் வேணால் செய்ய முடியும். ஒரு மேட்ச் பாக்ஸ் நீ கிழிச்சு போட்டனா ஒரு காட்டையே உன்னால் கொளுத்த முடியும். அதே மாதிரி யாரெல்லாம் லாரி பார்த்துருக்கிறது, லாரிக்கு ஆக்சுவலாக எத்தனை வீல் இருக்கும், எப்படி பார்த்தாலும் லாரிக்கு ஒரு 8 வீல் இருக்கும், அவ்வளோ பெரிய லாரி. அது பயங்கர பெருசு இல்லை, லாரி வந்து நல்லா பெருசாக இருக்கும், எல்லாம் கரெக்டு. ஆனால் லாரி பெருசுன்றதுக்காக லாரிக்கு மட்டும் எப்படி பெரிய ஸ்டேரிங்லாம் கொடுத்துருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது இல்லை, சாதாரண சின்ன ஸ்டேரிங் தான் இருக்கும் லாரிக்கும். அப்போது அந்த சின்ன ஸ்டேரிங்னால அந்த லாரி அவ்வளோ பெரிய ஹெவி வெஹிக்கிள் அந்த லாரியே கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியுது. அது மாதிரி தான் நம்மளோட நாக்கும். நம்மளோட நாக்கு வந்து ரொம்ப சின்னது தான், நம்மளோட எங்களை எவ்வளோ தெரியுது. ரொம்ப நீ நாக்கு நல்லா எல்லோரும் நீட்டி பாரு, எல்லோரும் கொஞ்சம் பாரு பார்க்கலாம், உங்களுக்குலாம் நாக்கு இருக்கான்னு சொல்லிட்டு பாரு பார்க்கலாம். எல்லோரும் அப்படியே வெளியே அப்படி நல்லா நீட்டி பாருங்கள், நாக்கு இருக்கும்ல, அந்த நாக்கு எவ்வளோ லென்த் இருக்கும் நமக்கு தெரிஞ்சு, இவ்வளோ லென்த்து தான் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே வாய்க்குள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் லென்த்து தெரியும் அவ்வளோதான். அப்போது அந்த நாக்கு வந்து ரொம்ப குட்டியான நாக்கு தான், ஆனால் அந்த நாக்கால் நம்ம என்ன வேணால் பேச முடியும் இல்லை. அந்த நாக்கால் நம்ம ஒருத்தவங்களை கெடுக்கவும் முடியும், ஒருத்தவங்களை ப்ளஸ் பண்ணவும் முடியும், ஒருத்தவங்களை திட்டவும் முடியும், ஒருத்தவங்களை சபிக்கவும் முடியும், என்ன வேணால் செய்ய முடியும். அந்த நாக்கால் என்ன வேணால் பேச முடியும். நாக்குக்கு என்ன சொல்லுவாங்க, வெயின் இல்லை, எலும்பு இல்லாத நாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த நாக்கு என்ன பண்ணும், என்ன வேணால் பேசும் இந்த நாக்கு. ஆனால் இந்த நாக்கையும் ஏசப்பா வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு 3:10 சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ நாக்கு எவ்வளோ, நாக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சரியா, இந்த நாக்கு நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். இல்லாட்டி இந்த நாக்கு என்ன பண்ணுமா, இப்போ நம்ம ஒருத்தவங்களை நல்லா ப்ரைஸ் பண்ணி பேசுகிறோம், ப்ரைஸ் பண்ணி பேசிட்டு என்ன பண்ணுவோம், அவங்கள பற்றி அவங்களுக்கு பிஹைண்டாக போயிட்டு அவங்களுக்கு பின்னாடி போயிட்டு அவங்கள திட்டி பேசுவாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு போகல நம்ம அது மாதிரி. அது மாதிரி நம்மளோட நாக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால்
ஆசை பார்க்க பிடிக்குமா பிடிக்காது. அதனால தான் இந்த வசனம் சொன்னேன், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. சரியா குட்டீஸ், அப்போ நம்மளோட நாக்கு ஒரு சின்ன மேட்ச் பாக்ஸ், ஒரு மேட்ச் ஸ்டிக் மாதிரி தான் நம்மளோட நாக்கும். ஆனால் அந்த நாக்கை வச்சு நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்மளோட நாக்கு, அக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டா, நம்மளோட நாக்கு நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். நாக்கு இல்லைனா பேச முடியுமா? நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் பண்ணி பாருங்களேன். இந்த நாக்கு அப்படியே உள்பக்கமாக மடித்து பார்த்துக்கோ, நாக்கு உள்பக்கமாக அப்படியே மடித்து பாருங்கள். உங்களால் பேசவே முடியாது. அப்போ நம்மளுக்கு பல் இருக்குது, உதடு இருக்குது, இங்கே வாய் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த நாக்கு இல்லைன்னா நம்மளால் பேசவே முடியாது. ஒரு வேர்டு கூட நம்மளால் ப்ரொனவுன்ஸ் பண்ணவே முடியாது. இந்த நாக்கை எல்லோரும் ஒரு டைம் அப்படியே டெஸ்ட் பண்ணிப்பார். உள்ளே மடித்து வச்சுக்கிட்டு பேசவே முடியாது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட நாக்கை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏசப்பா அதை தான் சொல்கிறாங்க. இந்த 5 sense of organ, கண், மூக்கு, நாக்கு, காது, ஸ்கின். சரி, இப்போ நம்ம எது எதெல்லாம் பார்த்துருக்கோம்? கண்ணை பற்றி பார்த்தாச்சு, மூக்கு பற்றி பார்த்தாச்சு, நாக்கை பற்றி பார்த்தாச்சு. இன்னும் நம்ம பார்க்காத 2 sense of organ இருக்குது. என்னென்னா காதும் ஸ்கின்னும். சரி, இன்னொரு ஆலோசனை நேரத்தில் அக்கா உங்களுக்கு இந்த காது பற்றியும் ஸ்கின்னு பற்றியும் ஏசப்பா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு அக்கா உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி குட்டீஸ், இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் இப்போ ஒரு டிசைட் பண்ணணும். ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு அழகாக படைச்சிருக்கீங்க, கண்ணு அழகாக படைச்சிருக்கீங்க, மூக்கு அழகாக படைச்சிருக்கீங்க, நாக்கு கொடுத்துருக்கீங்க பேசுகிறதுக்கு. ஆனால் நாங்கள் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் ஏசப்பா? ஒரு நிமிஷம் எல்லோரும் யோசித்து பார்க்கலாமா? ஒரே ஒரு நிமிஷம் எல்லோரும் யோசித்து பார்க்கலாமா? யோசித்து பார்த்துட்டு நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம இன்றைக்கி நம்மளோட 3 sense of organ நம்ம கற்றுக்கிட்டோம். நம்மளோட கண், மூக்கு, நாக்கு, இந்த மூணுத்தையும் நம்ம ஏசப்பா கிட்ட ஒப்படைக்கலாமா? ஒப்படைச்சு நம்ம எல்லோரும் ப்ரேயர் பண்ணலாமா குட்டீஸ்? ஏன்னா நம்மளால் ஒன்றுமே முடியாது. ஏசப்பா நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். சரி குட்டீஸ், எல்லோரும் அப்படியே முட்டி போடுங்க பார்க்கலாம். இருக்கிற இடத்துல நம்மளோட இந்த 3 sense of organ நம்ம ஏசப்பா கிட்ட ஒப்படைச்சு, ஏசப்பா இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த 3 sense of organ யூஸ் பண்ணுவேன், என்னோடய கண்ணை நான் கெட்டது பார்க்கறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், என்னோடய நாக்கை வந்து நான் கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். எல்லோரும் ப்ரேயர் பண்ணலாமா குட்டீஸ்? பண்ணலாமா? சரி, எல்லோரும் முட்டி போடுங்க குட்டீஸ். எல்லோரும் கண்ணை மூடி கையை கூப்பிங்க, ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா இதோ தகப்பனே, இந்த நாளில் இயேசப்பா அப்பா எங்களுக்கு நீங்கள் படைத்த ஆண்டவரே அழகான இந்த கண்கள் அப்பா, இந்த மூக்கு, இந்த நாக்கு, இந்த 3 அவயவங்களையும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இது எவ்வளோ முக்கியமான அவயவங்கள், இதை நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் பேசினதற்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுடைய கண்கள் கெட்ட காரியங்களையோ சினிமா காரியங்களையோ ஆண்டவரே ஆண்டவரே தேவையில்லாத காரியங்களையோ பார்க்காதபடி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களையும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பிரதிஷ்டை செய்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களையும் அப்பா நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த மூக்கின்ற ஆர்கனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் கொடுத்த சுவாசம் ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகள் உணரட்டும் தகப்பனே அப்பா. எங்களுக்கு இந்த சுவாச இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஏசப்பாவை நாங்கள் துதித்து கொண்டே இருப்போம் என்று ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே துதிக்க அப்பா நீங்கள் உதவி செய்ய வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாக்கிற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படல் ஆகாது என்ற வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே சிறு பருவத்திலிருந்தே ஆண்டவரே அப்பா கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் ஆண்டவரே அவருடைய வாயிலிருந்து புறப்படாதபடி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாவையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. பிள்ளைகளுடைய நாவு ஆண்டவரே ஆண்டவரே அப்பா நல்ல ஆண்டவரே அப்பா உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இவங்க வளர ஆண்டவரே இந்த நாக்கை அப்பா நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுங்க தகப்பனே ஆண்டவரே. தங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் பாதுகாத்து கொள்ள கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ அப்பா நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் உதவி செய்ய வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், எல்லாரும் ஆலோசனை கேட்டிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுல. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஆலோசனை கேட்டோம் இல்லையா, அதுலேருந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் கேட்க தான் இப்போ அக்கா வர போகிறாங்க. எல்லாரும் சீக்கிரமாக ஆன்சர் பண்ணிடுங்க குட்டீஸ். இன்னைக்கான க்வெஸ்சன் ஆன்சர் போகலாமா? சரி, இனியோட ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், இந்த நாளில் பார்த்த தலைப்பில் முதல் பார்க்கப்பட்ட ஆர்கன் எது? இந்த நாளில் பார்த்த தலைப்பில்
முதல் பார்க்கப்பட்ட ஆர்கன் எது? ஆப்ஷன் ஏ காது, ஆப்ஷன் பி கண், ஆப்ஷன் சி மூக்கு. ஆப்ஷன் ஏ காது, ஆப்ஷன் பி கண், ஆப்ஷன் சி மூக்கு. செகண்ட் க்வெஸ்சன், உன் கண் தெளிவாக இருந்தால் உன் டேஷ் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் தெளிவாக இருந்தால் உன் டேஷ் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஆப்ஷன் ஏ ஆவி, ஆப்ஷன் பி ஆத்துமா, ஆப்ஷன் சி சரீரம். ஆப்ஷன் ஏ ஆவி, ஆப்ஷன் பி ஆத்துமா, ஆப்ஷன் சி சரீரம். தேர்ட் க்வெஸ்சன், ஃபைவ் சென்ஸ் ஆஃப் ஆர்கன் என்னென்ன? ஃபைவ் சென்ஸ் ஆஃப் ஆர்கன் என்னென்ன? ஆப்ஷன் ஏ கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். ஆப்ஷன் ஏ கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். ஆப்ஷன் பி கண், காது, மூக்கு, நாக்கு, புருவம். ஆப்ஷன் பி கண், காது, மூக்கு, நாக்கு, புருவம். ஆப்ஷன் சி கண், காது, மூக்கு, கை, கால். ஆப்ஷன் சி கண், காது, மூக்கு, கை, கால். சரி, ஃபோர்த் க்வெஸ்சன், நாசியில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதத்தில் எந்த புத்தகத்தில் வருகிறது? நாசியில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதாகமத்தில் எந்த புஸ்தகத்தில் வருகிறது? ஆப்ஷன் ஏ சங்கீதம், ஆப்ஷன் பி நீதிமொழிகள், ஆப்ஷன் சி பிரசங்கி. ஆப்ஷன் ஏ சங்கீதம், ஆப்ஷன் பி நீதிமொழிகள், ஆப்ஷன் சி பிரசங்கி. ஃபிஃப்த் க்வெஸ்சன், டேஷ் டேஷ் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. டேஷ் டேஷ் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஆப்ஷன் ஏ துதித்தல், வாழ்த்துதல். ஆப்ஷன் பி துதித்தலும் சபித்தலும். ஆப்ஷன் சி சபித்தலும் துதித்தலும். ஆப்ஷன் ஏ துதித்தல், வாழ்த்துதல். ஆப்ஷன் பி துதித்தலும் சபித்தலும். ஆப்ஷன் சி சபித்தலும் துதித்தலும். சரி குட்டீஸ், நீங்கள் எல்லோரும் இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. யார் ஃபஸ்ட்டு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு தான் கிஃப்ட். சரியா, நம்மளோட ஸ்க்ரீனில் வர இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. 7358542983 இந்த நம்பருக்கு யார் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு தான் கிஃப்ட். ஓகே குட்டீஸ், இப்போ நாம மெமோவேஸ் கற்றுக்க போகிறோம். சின்ன தம்பி வந்து இப்போ நம்மளுக்கு மெமோவேஸ் சொல்லி கொடுப்பாங்க, நீங்கள் கவனமாக கேளுங்க. ஓகேவா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் மெமரி வச்சு கற்றுக்கலாமா? சகல ஜனங்களே கை குட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சங்கீதம் 47:1. எல்லாரும் வசனம் நல்லா சொன்னீங்க, பாய். ஓகே குட்டீஸ், எல்லாம் நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், அதே போல் நம்ம ப்ரோக்ராம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் 10 பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பாய்.